சோழர்களுடைய காலத்துல வசூலிக்கப்பட்ட கட்டிலேறுதல் வரி. தமிழர்களோட வாழ்வியல்ல மிக முக்கியமான கலாச்சார நிகழ்வா திருமணம் அப்படின்றது கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல தமிழர்கள் தங்களுடைய இணைய காதல் மூலமாகவும் விருப்பத்தின் அடிப்படையிலையும் தேர்ந்தெடுத்து மறைமுகமா வாழ்ந்து அதுக்கப்புறம் ஊரார் முன்னிலையில திருமணம் பண்ணி வாழ்ந்தாங்க. அதாவது சங்க காலத்துல இருந்து சேர சோழ பாண்டியர்களுடைய காலத்திலேயுமே காதலின் அடிப்படையிலையும் விருப்பத்தின் அடிப்படையிலையும் தங்களுடைய இணைய தேர்ந்தெடுத்து மறைமுகமா வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் ஊரார் மத்தியில திருமணம் பண்ணி வாழ்ந்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த திருமணத்திற்காக அந்த அரசாங்கம் அவங்க கிட்ட இருந்து வரியை வந்துட்டு வசூல் பண்ணிருக்காங்க. இதுதான் திருமண வரி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இந்த திருமண வரி அப்படின்றதுதான் சோழர்கள் அவங்களுடைய கல்வெட்டுல கட்டிலேறுதல் வரி அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த திருமண வரி வசூலிக்கப்பட்டுச்சு, அப்படி திருமண வரியா அரசாங்கம் என்ன பொருட்களை வசூல் பண்ணாங்க, கல்வெட்டு ஆதாரங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதான் விளக்கமா நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல நடைபெற்ற திருமணங்கள்ல என்னென்ன சடங்குகள் என்னென்ன நடைமுறைகள்லாம் வந்துட்டு கையாண்டு வந்தாங்க, அப்போல இருந்து இப்ப வரைக்கும் என்ன முறைகள் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அரசர் மூலமா மணமக்களுக்கு வழங்கப்பட்ட பானைகளை அரசர் ஆணை பானை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு வந்திருக்காங்க. அதுதான் காலப்போக்குல மருவி இப்போ அரசாணி பானை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது. இதை பத்தியும் முழுமையா நாம இன்னைக்கு இந்த பதிவுக்குள்ள பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். சோழர்களுடைய காலத்துல பல வரிகள் வசூலிக்கப்பட்டுச்சு, அதுல இந்த திருமண வரியும் ஒன்று. இதுதான் சோழர்கள் கட்டிலேறுதல் வரி அப்படின்ற மாதிரி கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த காலத்துல நடைபெற்ற திருமணத்துல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு சடங்கு முறைகள் பின்பற்றப்பட்டு வந்தது. அதாவது ஜல்லிக்கட்டு, வட்டக்கல் தூக்குதல், இந்த மாதிரி வீர விளையாட்டுகள்ல சாதிச்ச இளைஞர்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிற முறையும் இருந்தது. அதுக்கு அடுத்துதான் மன்னராட்சியில பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற மாதிரியான வரதட்சணை போன்ற சம்பிரதாயங்கள் ரொம்பவே ரேரா தான் இருந்தது. ஆனா திருமண வரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டிலேறுதல் வரி அரசர்களால பெறப்பட்டு வந்தது. திருமண வரி சார்ந்த சில கல்வெட்டுகள் தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதிகளில் கிடைச்சிருக்கு. அதுல என்ன சொல்லிருக்காங்க, என்ன ஆதாரங்கள் வெளியில வந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பாக்கலாம். முதல் கல்வெட்டா புதுச்சேரியில கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கல்வெட்டை தான் சொல்றாங்க. அதாவது புதுச்சேரியில இருக்கக்கூடிய பாகூர்ல இருக்க சிவன் கோவில்ல தான் இந்த திருமண வரி சார்ந்து ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு. கிபி 961 ராஷ்டிரகூட மன்னனான கண்ணரதேவனுடைய ஆட்சி காலத்துல அந்த பாகூர்ல மன்றாடிகள் சமூகத்தினர் வாழ்ந்திருந்திருக்காங்க. அப்போ அந்த மன்றாடிகள் சமூகத்தினர் ஒரு உறுதியையுமே கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மூலட்டானத்து பெருமான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாகூர்ல இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்ல திருமணத்திற்காக தர்மம் கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க. சோ இது சார்ந்துதான் அதே சிவன் கோவில்ல ஒரு கல்வெட்டுமே எழுப்பப்பட்டிருக்கு. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்கள் வைத்த தர்மம் கட்டிலேற போகும்போது ஒரு ஆடு கொடுத்து கட்டிலேறுவோமாகவும், புறநா நின்று வந்து இந்நாட்டில் கட்டிலேறும் மன்றாடி வசம் ஒரு ஆடு கொடுப்பதாகவும் அப்படின்ற மாதிரி அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு கீழே இன்னும் சில விஷயங்களையுமே குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, இவ்வாறு கூடாது இருந்தால் இவ்வூரை சேர்ந்தவர்களும் தேவடியார்களும் இரண்டு ஆடுகளாக பிடித்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செயல்கள் எல்லாமே மதகு செய்யும் மதகர் சந்திரர் சூரியன் இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கப்படும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெளிவா அந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது கல்வெட்டா கரூர்ல இருக்கக்கூடிய ஜலசயன பெருமாள் கோவில்ல கிடைச்சிருக்கக்கூடிய கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டு முதலாம் குலோத்துங்க சோழனுடைய 43வது ஆட்சி ஆண்டு காலத்தை சேர்ந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல பார்த்தோம் அப்படின்னா எதனை பத்தின விஷயங்கள் இருக்குன்னா, அந்த காலத்துல இந்த பகுதியில திருவாய்ப்பாடி மன்றாடிகள் அப்படின்ற ஒரு வம்சத்தினர் வாழ்ந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய மக்கள் திருமணத்தப்போ ஒரு ஒரு ஆடை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஜலசயன பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. இதை பத்தின ஒரு விஷயத்தை தான் அந்த கோவில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலயுமே குறிப்பிட்டிருக்காங்க. எங்கள் திருமணத்து ஒரு ஆண் கட்டிலேறும் இடத்தும் ஒரு பெண் வாழ்க்கைப்படும் இடத்தும் ஆடு கொடுப்பதாக இம்மன்றாடிகள் இசைந்துள்ளனர்.
இந்த விஷயங்கள் தான் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததா மூணாவதா இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டு ரொம்பவே வித்தியாசமானது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நார்த்தமலை பகுதியில தான் இந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டிலேற தடை விதித்ததால ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வதா இந்த கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய நாலாவது ஆட்சியாண்டை சேர்ந்தது, அதாவது கிபி 1055 வருஷத்தை சேர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்துல நார்த்தமலை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இங்க திருமலை கடம்பன் மலை அப்படின்ற ஒரு மலைப்பகுதியுமே இருக்கு. இந்த மலைப்பகுதியில திருமலை கடம்பன் கோவில் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கோவில் இருக்கு. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாறைலிங்கத்துக்கு பக்கத்துல வடக்கே பாறை சுவரை அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் இந்த கல்வெட்டையே வந்து பொறிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலகட்டத்துல அருமொழி வணிகன் அப்படின்ற ஒரு வணிகன் இருந்திருக்காரு. இந்த வணிகன் ஒரு குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுக்காக ஒப்புதல் கொடுத்து நிச்சயமே பண்ணிருக்காரு. நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்குது. என்னன்னா, ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக திருமலை கூத்தன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நபரோ அவரை சேர்ந்த ஒரு சில ஆட்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அருமொழி வணிகன் அப்படின்றவர்கிட்ட நீங்க இந்த திருமணத்தை பண்ணிக்காதீங்க, இந்த திருமணத்துக்கு நாங்க தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ராமன் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நபரோட மகளை திருமணம் பண்ணிக்க சொல்லி தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட, அதாவது அருமொழி வணிகன் அப்படின்ற நபர் முதல் தடவையா ஒரு பெண்ணை வந்துட்டு நிச்சயம் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த பெண் என்ன பண்றாங்க, இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டு விஷம் குடிச்சு இறந்து போறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு அந்த இடத்துல நடக்குது. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வணிக சமூகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்காக சங்கு பரமேஸ்வரி அம்மனுக்கு ஒரு கோவிலை வந்துட்டு எடுப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நந்தா விளக்கு எரியறதுக்கும் ஏற்பாடுகளை செய்யறாங்க. இந்த நிகழ்வை தான் அந்த குறிப்பிட்ட கல்வெட்டுல பதிச்சிருக்காங்க. இப்படி பாகூர், கரூர், நார்த்தமலை இந்த கல்வெட்டுகள் எல்லாமே திருமண வரி பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லுது. அந்த காலத்துல நீர்வரி, நிலவரி, வணிக வரி மாதிரி திருமண வரியும் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த கல்வெட்டுகள் மூலமா நம்ம நல்லாவே உறுதிப்படுத்திக்க முடியும். அடுத்ததா சோழர்கள் எதுக்காக திருமண வரியை வசூலிச்சாங்க அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த திருமண வரி அப்படின்றதுக்கு கண்ணால காணும் வரி அப்படின்ற இன்னொரு பேருமே இருக்கு. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில கிராமங்கள்ல திருமணம் அப்படின்றதுக்கு பதிலா கண்ணாளம் அப்படின்னு சொல்ற வழக்கம் இப்ப வரைக்குமே இருந்துட்டு தான் இருக்குது. சோழர்கள் எதுக்காக இந்த திருமண வரியை வசூலிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோழ நாட்டோட பாதுகாப்புக்காகவும் ஒற்றர்கள் சோழ நாட்டுக்குள்ள ஊடுருவ கூடாது அப்படின்றதுக்காகவும் தான் இந்த திருமண வரியே வசூலிச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்துல சிற்றரசர்களுக்குள்ள அடிக்கடி போர் வந்துட்டு நடந்துட்டே இருக்கும். இதனால சிற்றரசர்கள் மூலமா பகைமை வைத்திருக்கக்கூடிய ஒற்றர்கள் தவறுதலா மணமகன் அப்படின்ற பேர்ல சோழ நாட்டுக்குள்ள ஊடுருவ கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த திருமண வரியையே வசூலிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இப்ப திருமணம் நடக்குது, அதுக்காக திருமண வரியை வசூலிக்க போறாங்க அப்படின்னா, அந்த மணமகன் பத்தியும் மணமகள் பத்தியும் அவங்களுடைய வீட்டார் பத்தியும் அத்தனை விஷயங்களையுமே சேகரிச்சு பதிவு செஞ்சு அதுக்கப்புறம் தான் திருமண வரியே வந்துட்டு அரசாங்கம் வசூலிப்பாங்க. அதன் மூலமா அந்த மணமகனுடைய டீட்டெயிலும் மணமகளுடைய டீட்டெயிலும் வந்துட்டு அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துடும். இதனால ஒற்றர்கள் வந்து சோழ நாட்டுக்குள்ள ஊடுருவத தடுக்க முடியும். அதனாலதான் சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த திருமண வரியையே வசூலிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அரசருடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் திருமணமே வந்துட்டு நடக்கும். அதாவது மணமகள் மணமகன் அப்படின்னு இரு தரப்புல உள்ளவங்க எல்லாருமே கிராம சபையில ஒன்று கூடி எல்லார் முன்னாடியுமே இவங்களுடைய திருமணத்தால எந்த ஒரு பாதிப்புமே நாட்டோட பாதுகாப்புக்கு வராது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்து அதை உறுதியுமே செய்யணும். அதன் பிறகு அங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பதிவு நோட்ல கையெழுத்தும் போடணும். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் திருமண வரியையுமே வந்துட்டு செலுத்தணும். இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறம் அரசருடைய ஒப்புதலை வாங்குறதுக்காக இரு வீட்டாரும் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் அரண்மனையில் இருக்கக்கூடிய திருமண வரி பதிவு புத்தகத்துல இவங்களுடைய வருகையை வந்துட்டு பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் அப்படியே அரசருக்கு வந்து தெரியப்படுத்தப்படும். அரசர் இந்த விஷயம் சார்ந்த அனைத்து பதிவுகளையுமே சரிபார்த்துட்டு அவரும் அந்த பதிவுல ஒரு கையெழுத்த போடுவாரு. அவர் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் ஊர் பெரியோர்களும் சாட்சியா கையெழுத்த போடுவாங்க. அதன் பிறகுதான் அவங்களுடைய கல்யாணத்துக்கு ஒப்புதலே கிடைக்கும். இப்படி அரசர்கிட்ட இருந்து திருமணத்துக்கு ஒப்புதல் கிடைச்சதுக்கு அப்புறம் அரசர் அந்த புதுமண தம்பதிகளை வாழ்த்தி பரிசா பானைகளையும் பரிசு பொருட்களையும் தருவாராம். அதன் பிறகு இரு வீட்டாரும் அரசர்கிட்ட இருந்து கிடைத்த அந்த பானையையும் பரிசு பொருட்களையும் மேல தாளம்லாம் வச்சு ஊர்வலமா எடுத்துட்டு வந்து திருமணத்துக்கு அரசரோட ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்றத ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்களாம். அதுக்கப்புறம் திருமணத்தன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அரசர்கிட்ட இருந்து கிடைத்த அந்த
யானையையும் பரிசு பொருட்களையும் ஈசானிய மூலையில் அலங்காரப்படுத்தி வச்சு அதுக்கு முன்னாடி தான் திருமணத்துக்கான சடங்குகளை பண்ணி திருமணத்தையே வந்துட்டு நடத்துவாங்களாம். இப்படி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரசர்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பானையை எடுத்து அதுல தண்ணியை நிரப்பி மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒரே நேரத்துல அந்த பானைக்குள்ள கைகளை விட்டு துளாவி எடுப்பாங்களாம். இந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்துட்டு நடக்குமா. அதன் பிறகு அந்த பெண் அரசர்கிட்ட இருந்து கிடைத்த ஒரு பானையை எடுத்துக்கிட்டு தன் கணவரோட சேர்ந்து நீர்நிலைக்கு போயிட்டு அதுல தண்ணீரும் எடுத்துட்டு வர்றதையுமே வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த பானையை தான் அரசர் ஆணை பானை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுதான் காலப்போக்குல மருவி இப்ப அரசாணி பானை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா தமிழருடைய திருமணங்கள்ல இந்த அரசர் ஆணை பானையை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஒரு மூன்று பானைக்கு வண்ண கோலமிட்டு அதை அலங்கரிச்சு அடுக்கி வச்சிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடைபிடிக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இப்ப வரைக்கும் 1000 வருடங்களை கடந்து தமிழருடைய திருமணங்கள்ல நடைமுறையில இருக்குது. இப்படி அந்த காலத்துல எந்த வழியிலையுமே ஒற்றர்கள் நாட்டுக்குள்ள ஊடுருவ கூடாது அப்படின்றதுக்காகவும் புதுசா யாராவது ஒருத்தவங்க நாட்டுல குடியேறாங்க அப்படின்னா அவங்கள பத்தின விவரங்களை அறிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் மட்டும்தான் திருமண வரியை வசூலிச்சிருக்காங்க.